இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊருக்காரங்கள வீடியோவை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சில நாட்களாக நம்ம கிருவையை குறித்து வேதாகமத்திலிருந்து தியானிச்சுக்கிட்டே வரோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை கொலோசெயர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தேவனுடைய கருவை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் நாம் கேட்ட சுவிசேஷம் நமக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளும் பொழுது அந்த கிருவையை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் கேட்ட காரியங்கள் நமக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது சில விஷயங்கள் கேட்டால் பலன் இல்லை செய்தி கேட்குறோம் மாற்றம் இல்லை காரணம் என்னென்னா அதை சரியாக புரிஞ்சிக்கல அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம் கிருவையை குறித்து இன்னொரு இன்னொரு ஸ்டெப் நல்லா விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ரோமருக்கு அப்போ சொல்லுவாங்க பவுல் எழுதும்பொழுது எப்படி எழுதுறாரு பாருங்கள் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரோமர் பதினொன்று பதினேழு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க உடனே ஒரு மரத்தை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்க ஒரு இருந்து சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது சரியா சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவு மரமாகிய நீ அப்போது ஒரு மரம் இருக்குது அதில் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது நாம் யாருன்னா காட்டொழிவு மரம் அந்த மரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை காட்டு ஒளிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு இவைகள் இருந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மரம் இருக்குது அதில் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது காட்டொழிவு மரமாக இருந்த நாம ஏற்கனவே கிளை இருந்துச்சு பாருங்கள் அந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு நல்ல கவனிங்க ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் அப்படின்னு அந்த வசனம் முடியுது அந்த காட்டொலிவு மரம் நல்ல ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் முறித்து போடப்பட்ட அந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு அந்த மரத்தினுடைய வேருக்கும் சாரத்திற்கும் என்ன உடன் பங்காளியாய் மாறி இருக்கிறது இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நமக்கும் ஏசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை யோவானில் ஒரு வசன வாசிக்கிறோம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவர்களும் அவரை என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் புறஜாதிகளாகிய நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது நல்ல ஒளிவு மரத்திலிருந்து யூதர்கள் முறிக்கப்பட்டார்கள் நாம் காட்டொழிவு மரமாக இருந்து நாம் அதில் ஒட்ட வைக்கப்பட்டு அந்த ஒளிவு மரம் நல்ல ஒளிவு மரத்தினுடைய வேருக்கும் சாரத்திற்கும் உடன்பங்காளியாகி மாறியிருக்கிறோம் வேறுக்கும் சாரத்திற்கும்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு நர்சரி போனீங்க அப்படின்னா ஒட்டி வச்சிருவாங்க ரெண்டு செடியை இப்படி ஒட்டி வச்சு கட்டி வச்சுருப்பாங்க எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டும் ஒட்டி ஒன்று வந்து வேரில் இருக்கும் இன்னொன்று வேர் இல்லாமல் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து கொள்ளுகிறதா இந்த வேர் வந்து இந்த ஒட்டை வச்சுருக்கு பாருங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறதா வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக ஏற்றுக்கொள்ளுகிறதா அப்படிங்கிறத தான் என்ன செய்கிறோம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் இங்கே என்ன நடந்ததுன்னா இங்கே என்ன நடந்ததுன்னா காட்டொழிவு மரமாக இருந்த நாம் நல்ல ஒளிவு மரமாகிய அந்த யூதர்களுடைய ஃபேமிலியில் நாம் ஒட்ட வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்கிறோம் இல்லையா ஏன்னா வசனம் சொல்லுது உள்ளத்தில் யூதனானவனே யூதன் நீ நிறைய நேரங்களில் பேசிகிட்டுப்பாங்க யூதர்களுடைய மூளையே மூல அவங்க பெரிய ஆளு அவங்களுக்கு அவங்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிருத்து வந்தார் இனிமேல் ரெண்டாம் முறைகளிலையும் அங்கே தான் வரப்போகிறார் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தவறு ஏனென்றால் உள்ளத்தில் யாரெல்லாம் யூதர்களோ அவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்லி வேதவசம் சொல்லுகிறது ஏன்னால் இன்றைக்கி வந்து ஆண்டுடைய கிருவையினால் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை சரியா புது சிருஷ்டியாகி மாறியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் காரியம் என்றைக்கி நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கிறது ஏற்றுக்கொண்டு என்றைக்கு நாம் அவரை அவர் அவரை வந்து சொந்த தெய்வமாக என்ன ஏற்று ஏற்றுக்கொண்டோமோ என்றைக்கு நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதோ என்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நம்ம புதுசுச்சியாகி மாறியிருக்கிறோம் அன்றைக்கி நம்ம தெய்வனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் அதனால் நாம் இன்றைக்கி உள்ளத்தில் யூதனாக இருக்கிற அந்த மரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ நான் வந்து நாம் யூதன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வரல நான் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த என்ன செஞ்சுட்டுருக்கிறேன் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த ரோமருக்கு அப்போ சொல்லாம் என் பவுல் எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்துலாம் என் பவுல் ஒரு யூதன் அவரை என்னதான் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பினாலும் இவர் எப்பப்பாரு தன்னுடைய ஜனங்களுக்காக எதையாவது பேசிக்கிட்டு எதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் பவுலுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏன்னா இன்னைக்கு என்ன தான் இருந்தாலும் ஏன் ஜனங்கள் இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து என்ன தான் கோயம்புத்தூரில் போய் பல வருஷம் ஆயிட்டு ஆனாலும் நம்ம ஊரில் வந்து பேசுனா அது வேறு மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் பவுலுக்கு அப்படி ஒரு எண்ணம் இது என் ஜனங்கள் அவர் என்னெல்லாம் பேசுகிறாருங்கிறத கவனிங்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அவர் யூதர்கள் இடறி விட்டார்கள் இல்லையா அதை தான் சொல்கிறாரு பதினோராவது வசனத்துலேருந்து ரோமர் பதினொன்று பதினொன்று இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காக இடறினார்கள் என்று கேட்கிறேன் புரஜாதிகள்கிட்ட கொஞ்சம் டென்ஷனாகவே கேட்குறாரு எங்கள் ஆளுகள்லாம் என்ன விழுந்து போகிறதுக்காக இடர்றனாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறார் இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பக்கத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புரஜாதிகளுக்கு அடிச்சிப்பு கிடைச்சது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க விழுந்து போகிறக்காக இடரில் அவங்க இடறினதுனால தான் உங்களுக்கு அடிச்சுப்பு கிடைச்சிது அதை புரிஞ்சுக்குங்க எங்கள் ஆளுகளை நீங்கள் விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் எதுக்கு இடறினாங்க எங்கள் ஆளுக வந்து நீங்கள் ரசிக்கப்படும்படி தான் இடறினாங்க அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் சும்மா சும்மா எங்கள் ஆளுகளை ஸ்டரக்குறைவாக நினச்சிடுவாங்க நாங்களாம் அப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நல்ல வேலை யூதர்கள் இடறினார்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அதான் கிரேஸ் கருவைனா என்னங்க ஒருவன் அனுபவிக்க வேண்டியது இன்னொருவனுக்கு கிடைக்கிறது அல்லவா அதான் கருவை நம்மளால் அவருடைய பிள்ளைகள் கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் அனுபவிக்க வேண்டியதை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாருங்க தான் கிரேஸ் கிரேஸ் வந்து எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க இல்லை கிரேஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் கிருபை கிருபையும் சத்தியம் கிருபை கிருபைதான் சத்தியம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம் யாருடைய தவறு யூதர்களுடைய தவறு உலகத்திற்கு என்னவா ஐஸ்வர்யமா நல்ல வேலை தப்புனா எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது அடுத்தது பாருங்க அவர்களுடைய குறைவு புரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்குது அவர்களுடைய நிறைவு எவ்வளோ அதிகமாக அப்படி இருக்கும் அவங்க தப்பு பண்ணும்போதே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சதுன்னா அவங்களும் நல்லா இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா கிடைக்கும் அது வேற ஒன்றும் இல்லை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் வக்காலத்து இருக்கிறார் அவ்வளோதான் புறஜாதியார் ஆகிய உங்களுடனே பேசுகிறேன் புறஜாதிகளுக்கு நான் அப்போ சொல்லலாம் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அவர் என்ன சொல்கிறாரோ நான் புறஜாதிகளுக்கு தான் அப்போஸ்தலன் ஆனாலும் என் இனத்தில் சிலரை நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அது அவங்க பங்களித்தாகிறாரு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஒரு சில வசனங்கள் இதில் நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் நம்ம வாசிக்கலாம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நல்லது அவசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன அந்த மரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா அந்த மரத்திலிருந்து அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது எப்படி முறித்து போடப்பட்டது யூதர்கள் ஆண்டவராக ஏசுகிறது விசுவாசிக்கவில்லை அவர்கள் முடி முறித்து போடப்பட்டார்கள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசித்தினாலேயே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தியாகிராமல் பயந்துரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவஸ்வாசத்தினால அவன் முறித்து போடப்பட்டுட்டான் நீ விசுவாசத்தினால தான் நிற்கிற அதனால மேட்டிமை கொள்ளாத பார்த்து ஜாகிரதையாரு அப்படின்னு சொல்லி பங்காளிகளுக்காக அவர் கொண்டிருக்கிறார் சரி பரவாயில்ல அவர் பேசிட்டோம் ஆனால் ஆண்டுடைய கிருவை விசுவாசத்தினால் நாம் நிற்கிறோம் தொடர்ந்து அடையாமல் விசுவாசத்திலே நின்றுங்க மறுபடியும் யூதர் குலத்துக்கு போயிடக்கூடாது நான் அதை செஞ்சு இதை செஞ்சு ஆண்டவரை பிரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது யோவான் நான்காம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இருபத்தி ரெண்டாவது வசனம் நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் இங்கே ஒரு ஒரு ஸ்திரியை ஆண்டோர் சந்திக்கிறார் இல்லையா அங்கே போய் சந்திக்கிறாரு சமாரிய ஸ்திரீ தானே சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது சமாரியர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம் அவர்கள் புறஜாதிகள் அல்ல எகிப்திலேருந்து வரும்பொழுது எகித்திலிருந்து வரும்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மாறி திருமணம் செய்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் அங்கே விட்டு விடப்பட்டு வருகிறார்கள் அந்த குரூப்பு தான் நாளைக்கு சமாரியார்கள் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய கதை அது ஒரு பெரிய டாபிக் நம்ம இன்னொரு நாள் அதை பார்க்கலாம் மாறிடுறாங்க அந்த சமாரியர்களை ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா ஒரு 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 உறவை இடையில விட்டுட்டு வந்தாச்சு அந்த உறவை ஆண்டவர் தேடுகிறார் அதனால சமா நல்ல சமாரியன் சமாரியர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு உண்டு அதனால் சமாரியார் தேடி போகிறார் இந்த சமாரிய சந்திக்கும் பொழுது பாருங்கள் அவரோட பேசும்பொழுது சொல்கிறார் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது அது ரட்சிப்பு எங்கிருந்து வரணும்னா யூதர் வழியாக தான் வரணும் அதனால தான் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு வருது ஆனால் யூதர்களை ஏற்றுக்கொள்ளாததுனால புரஜாதிகளாகிய நாம் அதிலே ஒட்ட வைக்கப்பட்டு வேறுக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாகி நாம் உள்ளத்தில் யூதனாக இருந்தபடினால் விசுவாசித்தபடினால் நாம் இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் இதுதான் என்ன செய்கிறோம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மற்ற பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன் மத்திய பதினைஞ்சு இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டு அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணாலிய ஸ்திரீ ஒருத்திய அவரிடத்தில் வந்து ஆண்டவரே குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நமக்கு பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் இந்த கதை உங்களை எல்லாருக்குமே தெரியும் காணானிய ஸ்திரி ஒருத்தி வர்றா வந்து ஆண்டவர் இடத்துக்கு பின்னாடியே போய் என் மகள் கொடியே வேதனைப்படுகிறாள் இவ்வளோ விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா கூப்பிட்டு இப்படி நடக்க 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 ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை உடனே அவருடைய சீஷர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லியாவது என்ன செய்யுங்க அனுப்பி விடுங்க என்று வேண்டிக் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரோவேலின் வீட்டார்த்திற்கு வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல நான் வந்து எல்லாத்துக்காக வரலப்பா என்னுடைய வீட்டாருக்காக நான் வந்தேன் என்னுடைய ஜனங்களுக்காக நான் வந்தேன் மற்றபடி நான் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள் அவள் விடுற மாதிரி இல்லை ஏன்னா விசுவாசம் ஜாஸ்தி அவளுக்கு அவள் வந்து பணிஞ்சுக்கிட்டா காலில் விழுந்துட்டான் விழுந்தவுடனே உடனே அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் உனக்கு எப்படி தருவேன் இன்னைக்குலாம் சிலருக்கு கொஞ்சம் ஹீப்ரூ படிச்சுட்டு அது எதுவும் தெரிஞ்சுட்டுனா உடனே பெரிய யூதர்கள் ரொபாய் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துரு அவர் சொல்றாரு பிள்ளைகள்னு அப்போ தானே நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் தரமாட்டேன்ட்டார் அது நல்லதில்லைன்ட்டார் ஆனால் அந்த அந்த பெண் அதுக்கு பேசுகிற பாருங்க அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழி விழும் துணிக்கைகளை தின்னுமே எப்படி சொல்கிற பாருங்கள் உண்மைதான் தான் நீங்கள் என்னை பிள்ளையாக ஏற்றுக்க வேண்டாம் ஒரு நாயா மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கு எங்களுக்கு தாங்களே அப்படின்னு நான் வாருங்க ஆனால் பார்த்தாரு இந்த விசுவாசம்தான் உன்னை நிற்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பாருங்கள் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறாங்க விசுவாசத்தை தர மாட்டேங்கிறாங்க மற்றவங்க கூட விசுவாசிக்கிறாங்க நான் நல்லா இருப்பேன் எனக்கு கொரோனா வராது சொன்னால் ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரியுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான ஆள் இந்த சம்பவத்தின் மூலமாக எல்லா புறஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அந்த நல்ல ஒளிவ மரத்தின் வேறுக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காய் மாறியிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த உலோகத்துக்கு தெரிவிக்கிறார் விசுவாசத்தினாலே நீங்கள் நிற்கிறீர்கள் எங்கே நிற்கிறோம் நல்ல ஒளிவ மரத்தில் போய் நிற்கிறது மட்டும் இல்லை அந்த ஒலிவு மரமும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற வசனத்தை நம்ம நினைச்சோம் வேதாமத்தில் பார்க்குறோம் தொடர்ந்து மற்ற எழுதுன சுசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திற்கு உங்களே வேதாமத்தில் இருப்பங்க மற்ற இருபத்தி ரெண்டு ஒன் ஒன்றாம் வசனத்துலேருந்து பதினான்கு வசனங்களை நான் வாசிக்க போகிறேன் ஒன்று ஒன்றாம் வசனத்துலேருந்து பதினான்காவது வசனம்னா ஒரு பைபிள் டீச்சர் பைபிள் ஸ்டடி மாதிரி தான் எடுப்பேன் அப்படியே உட்காந்து ஒரு ஜோஷாலாம் நான் பேச மாட்டேன் எதார்த்தமாக சில விஷயங்களை அப்படியே நம்ம என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துலேருந்து இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால் மறுபடியும் ஓமையை பேசுகிறார் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யும் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அது போன வீடியோ நம்ம பார்த்தோம் ராஜ்யம்னா என்ன ராஜ்யம்ங்கிறது ஒரு இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது தேவனோடு நான் வகிக்கிற உறவு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அது அது அதன் அடிப்படையில் பரலவ் ராஜ்ஜியத்தை குறித்த ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஓமையை சொல்கிறார் பிரலவர் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களோ வர இருந்தார்கள் அதாவது ஒரு ராஜா கல்யாணம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறாரு ஆனால் சொந்தக்காரங்க யாருமே என்ன செய்யலை அந்த கல்யாணத்துக்கு வரலை சரிங்களா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முடியாத பிதாவானவர் நம்ம யூதர்களை அழைத்தார் ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை வர மனசில்லை இப்போ அதை தான் என்ன செய்கிறோம் பார்த்துட்டுருக்குறான் அவர்களுக்கு வர மனசில்லை அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் என்ன சொன்னோன்னா ஏய் சாதாரண சாப்பாடு நான் போடலை மட்டனு பீஃபு அது இதுன்னு தடபுடலாக இருக்குது கொளுத்த கன்றுகளை அடித்திருக்கிறேன் சில பேர்லாம் வெஜிடேரியன் போடுறாங்க தான் போக மாட்டாங்க கல்யாணத்துக்கு நான் வெஜிடேரியன் சூப்பர் விருந்து அப்படின்னு சொல்லி போய் சொல்லு அப்போது வர பார்க்கலாம் என்ன நடந்தது அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய சொந்த ஜனங்களுக்கு ஐடியாவே இல்லை அவன் தான் அவன் இசத்துக்கு போயிட்டானான் மற்றவர்கள ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார் பழைய உடன்படிக்கையில் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க அவமானப்படுத்தி அவன் கொலை செஞ்சாங்க ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் உடனே ராஜா என்ன பண்ணிட்டார் இது ஒரு ஸ்டோரி உடனே ஆண்டவர் எரிச்சிருவாரு அப்படிலாம் போயிடணா இது ஒரு ஓவையை அவருடைய கேரக்டரை புரிஞ்சிக்கிறதுக்காக தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு ஓமை சுட்டரித்தான் அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள் அழைக்கப்பட்டவர்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் மரத்திலிருந்து முறிக்கப்பட்டிருக்கிறான் அபாத்திரமாய் போனார்கள் ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் பார்க்குற எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு குடிச்சுவா ரோட்டில் போகிறவன் எவனாக இருக்கட்டும் அவனை என்ன வாருங்கள் என்றார் இதுதாங்க கிரேசுங்கிறது எனக்கும் அந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள இறைவன் மனது வைக்கிறார் அவர் என்ன பண்ணுறார் பாருங்கள் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவு மரமாக இருந்த நீ அவர்கள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாகி மாறி இருக்கிறோம் பாருங்க எல்லாத்தையும் கூப்பிடுறார் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு பத்தாவது வசனம் வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் நல்லவன் கெட்டவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட வந்தால் மட்டும் போதும் ஆண்டவர் நம்மளை தான் அழைக்கிற நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது இப்போ ரொம்ப சந்தோஷம் ச நாம் சமைச்சி வச்சதை நாம் ஆயத்தம் பண்ணதை தான் சாப்பிட வரல ஆனால் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த விருந்தை சாப்பிடுவதற்கு மற்றவர்களாவது வந்தாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை தன் உறவினர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் சரிங்களா விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு இப்போ நல்லா கவனிங்க நாமெல்லாம் புறஜாதியார் நம்மளுக்கு கருமையால ரட்சிப்பு கிடைக்கிறது உள்ள ஒரு இடம் ஒரு வாய்ப்பு உள்ள போய் பேசாமல் பந்தியில் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு தொந்திய ரொப்பரத்தை விட்டுட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு இன்னும் மைண்ட் எப்படி இருக்குன்னா எனக்கு இந்த தகுதி இல்லை பிரதர் நான் ஒரு ஏழை நான் ஒரு குப்பை நான் ஒரு சாணி நான் ஒரு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது இப்போ நான் நிறைய பேர் அவனுடைய கிரேசை பற்றி பேசுவேன் கிரேதை பற்றி பேசும்போது ஏங்க இப்படி இருக்கிறீங்க செழிப்பை புரிஞ்சுக்கோங்க செழிப்பு வேண்டான்னு சொல்லாதீங்க செழிப்பு வேண்டான்னு சொல்கிறவங்க தான் ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க செழிப்பு வேண்டான்னு சொல்லாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார் நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன் எதுத்துக்கவே மாட்டாங்க செழிப்பை பற்றி பேசக்கூடாது அது தப்பு அப்படிம்பாங்க சுகத்தை பற்றி பேசக்கூடாது அது தப்பு கிருபிகளை பற்றி பேசக்கூடாது அது தப்பு அப்புறம் நான் சொல்லுவேன் பேசாமல் நீங்கள் நிறைய போயிருங்க ஏன்னா நீங்கள் விரும்புகிறீங்க பாருங்கள் செழிப்பு வேண்டாம் கிருப வேண்டாம் சுகம் வேண்டாம் இதெல்லாம் தான் இருக்கும் சிலர் அந்த மெண்டாலிட்டியோட இருக்காங்க இது எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அங்க போய் கல்யாணம் விருந்துல போய் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அங்க ஒருத்தன் நான் ஒன்றும் இல்லைங்க அவன் மென்டாலிட்டி அவன் அந்த வஸ்திரத்தை தரிக்கலை பாரம்பரியம் சொல்லி கொடுக்குது இது கல்யாண வஸ்திரம் என்பது ரட்சிப்பு அப்படின்ட்டு ஆமா கிருவையால கடை ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது வாங்காமல் தகுதி இல்லாதவனை போல யோசித்து கொண்டிருந்தா ஆண்டவர் பார்த்தாரு ஆண்டவர் நரகத்தில் தள்ளுற எவன் கிடையாது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு எந்த இடம் விருப்பமோ அங்கே அனுப்பிடுவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆண்டவர் வந்து யாருடைய சுய விருப்பத்தினையும் தலையிடுறவர் இந்த வசனத்தில் பாருங்களேன் விருந்தாளிகளை பார்க்க முடியும் ராஜா உள்ள பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு ஏன் அப்படி வந்திருக்க நல்லா வந்திருக்கலாமே எங்கள் சொந்தக்காரன் நான் உனக்கு கூப்பிட்ருக்கேன் ஏன் இப்படி இப்படி இருக்கா சென்றா அப்படி தான் என்னதான் ஆண்டவர் நீ நல்லா இருக்குன்னு நினச்சாலும் விடமாட்டான் இப்படிதாங்க சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் நீ எப்படி இப்போ இங்கே வந்த இப்போ வராமலையாக இருந்திருக்கலாம்ல அதுக்கு அவன் பேசாமல் இருந்தான் அப்பொழுது ராஜா பணிவிட்டக்காரரை நோக்கி இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக இருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றார் இவனுக்கு இந்த இடம் ஜரிப்பிட்டு வராது இவன் இந்த இடத்த விரும்ப மாட்டேங்கிறான் சில நேரங்களில் இந்த கொண்டாட்டங்கள்லாம் சிலர் விரும்ப மாட்டாங்க ஐயோ பாரம்பரியம் இன்னும் ஆகுறது கொண்டாட்டத்தை விரும்பலைன்னா கொண்டாட்டம் இல்லாத இடம் எங்கே இருக்கு எங்க எங்க வரலோகெல்லாம் எப்போவுமே ஜெய ஜெய ஜெயின் இருக்கும் பரிசுத்தர் 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 பாட்டும் இதாக தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம ஆளு இருக்கு ஸ்மைல் பண்ணாலே தப்பு அதான் சொன்னார் இவனுக்கு இந்த இடம் செட் ஆகாது இவனை காலையும் கட்டி அசையவே கூடாது இவன் சிலர்லாம் அசையாமல் பருவதம்போல் இருப்பார்கள் அப்படியே இதான் தெய்வீகம் அப்படின்னு நினச்சிட்டாங்க வெள்ளைக்கடல சட்டையை போட்டுக்கிட்டு ப்ரைஸ்லாட் அப்படி பேசிட்டா தெய்வீகம் போல் சட்டையில் என்ன இருக்குது அதான் சொன்னார் இவனுக்கு இந்த இடம் சரிப்பிட்டு வராது இவன் கையும் கட்டி இருக்கு அசையவே மாட்டேங்க அசையாமல் கொண்டு போய் எங்கே போடுது அழகையும் பற்கடி மூன்று உள்ள இடத்துல கொண்டு என்ன செஞ்சிரு நீ போடுங்கள் என்றார் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார் ஆனால் ஒரு சிலருக்கு தாங்க அப்படி ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஒரு சிலருக்கு இல்லை அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி என்ன செய்கிறோம் வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டை நான் வாசிக்கிறவங்களுக்காக அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்ன நடந்தது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நான் காட்டு ஒளி உரம் போகிறேங்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படி இல்லை அவருடைய நாமத்தின் மேல் என்னை ஒருவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லி அவரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர் கொடுக்கிறத சாங்காண்டவரேன் அவனுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே அதுதாங்க தாழ்மை அவர் உங்களை செழிப்பாக்கணும்னு விரும்புகிறாருன்னு வச்சுக்கல தாங்க விட அவர் உங்களை விரும்புகிறாருன்னு வச்சுங்களேன் தாங்க தாங்காண்டவிறேன் நீங்கள் நிறைய பேர் எப்படின்னா நான் வியாதியோடு வாழ்ந்தாலும் நான் கருத்துறக்காக நிற்பேன் ஆண்டவர் சொல்றார் நான் வியாதியை சுகமாக்கிறேன்டா வேண்டாம் இப்படியே வாழ்ந்து ஆண்டவர் சொல்ல உன்னை செழிப்பாக்குறேன் இல்லை நான் இப்படியே தருத்திரமாகவே இருந்து மென்டாலிட்டியில் பிரச்சனை மென்டாலிட்டியில் பிரச்சனை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ எதால் ஆண்டோடைய கிரேஸ் அப்படி அங்கீகரிக்கிறவங்க எத்தனை பேராக இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதிகாரம் அதிகாரம் நமக்கு அதிகாரம் தந்தார் ஆண்டவர் யோன் எவ்வளோ அழகாளி இருக்கிறார் பாருங்கள் ஆண்டருடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குங்க ஆண்டவர் எதற்காகவும் தன் குமாரனை விட்டு கொடுக்காதவர் நமக்காக அவர் விட்டுக் கொடுத்தார் ஒளிவு மரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த இடத்துல இந்த ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய மரங்கள் மரங்களை அரசாழ்வதற்கு ராஜாவை வைத்து அப்போ ஒவ்வொரு மரமாக போய் நீ என்ன அரசால் வருவியா நீ என்ன அரசாலை வருவியா இப்படி கேட்கிட்டாங்க கடைசியில் முழு மரம் வந்து நான் உங்கள அரசு ஆளுகிறேன் நீ என்ன கீழவா அப்படின்னு சொல்லிச்சு அப்போ ஒலிவ மரத்துக்கிட்ட போய் நீ எங்களை அரசாள் முடியுமான்னு கேட்ட உடனே ஒளிவு மரம் என்ன சொல்லிச்சுங்கிறத கவனிங்க அதற்கு ஒளிவு மரம் தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாலே போவேனோ என்றது ஒளிவு மரம் சொல்லிச்சு தேவர்களும் மனுஷரும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிற அந்த கொழுமையை நான் விட்டுட்டு மரத்தை அரசாள்ற வேலையை நான் செய்வேண்ணா எனக்குள்ள எல்லாரும் ஆச்சரியப்படுகிற கொழுமை இருக்கிறது இதை நான் என்றைக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ பதவிக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்துருவாங்க மானத்தை கூட விட்டு கொடுக்குறாங்க இல்லையா இல்லை அரசியலில் ஆனால் ஒலிவ மரம் சொல்லுது நீ என்ன பதவி வேணாலும் தாயா ஆனால் என்னுடைய கொழுமை தான் எனக்கு முக்கியம் எனக்கு அந்த கதை தேவை இல்லை அப்போ ஒலிவ மரம் என்பது தன்னுடைய கொழுமையை எதுக்காகவும் விட்டு கொடுக்காது ஆனால் ரோமர் பதினொன்றில் அவர் சொல்கிறாரு காட்டொலிவ மரத்திற்காக தன்னுடைய கொழுமையை அது விட்டு கொடுத்தது அதுதாங்க கிரேஸ் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் விட்டுக் கொடுத்தார் அவர் விட்டுக் கொடுத்தார் அவர் விட்டுக் கொடுத்தார் இதுதான் கிரேஸ் அவர்கள் அனுபவிக்க வேண்டியதை அவருடைய குமாரன் அனுபவிக்க வேண்டியதை என்னை அனுபவிக்க செய்தார் என்னை அனுபவிக்க செய்தார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் ரோமர் அஞ்சு பத்து நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்திருக்கிறோம் காட்டுழிவு மரமாக இருந்திருக்கிறோம் நமக்கும் நல்ல உரிமணத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படி இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அந்த ஒலிவ மரத்தில் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறதே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் முறிக்கப்பட்டார் சிலுவையில் போய் சொன்னாரு சிலுவைக்கு போற வரைக்கும் என் பிதா என் பிதா என் பிதான்னு சொன்னவர் சிலுவையில் போய் ஒரு வார்த்தை சொன்னாருங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அது வரைக்கும் அப்பான் கூப்பிட்டவர் சிலுவையில் போய் தேவன் கூப்பிட்டார் தெரியுமா நம்முடைய பாவங்கள் இந்த காட்டொழிவு மரத்தில் இருந்த தேவையில்லாத தன்மைகள் அவர் மேல் வந்தபடியினால் அவர் உறவிலிருந்து முறிக்கப்பட்டார் அதான் சொன்னாரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என் கண்களில் கண்ணீர் வருதுங்க இந்த கிருமையை பயன்படுத்தணுங்க அங்கீகரிக்கணுங்க பவுல் சொல்றாரு தேவனை தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறதில்லை தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நான் வீணாக்கிற மாட்டேன் அதை பயன்படுத்துவேன் அதை பயன்படுத்துவேன் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கேன்னு வாசிக்கும் போது நான் நினைச்சேன் அது வேற யாரோ இல்லை யூதனாய் பிறந்த நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தேவ உறவிலிருந்து முறிக்கப்பட்டார் ஏன் தெரியுமா நீங்களும் நானும் தேவனை அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்தள்ளினார் கிருவ கிருவ அந்த முறித்து போடப்பட்ட அந்த இடத்துல காட்டொழிவு மரமாக எதுக்குமே சம்பந்தம் இல்லாத நான் இணைக்கப்பட்டேன் இணைக்கப்பட்டேன் அதுதான் கருவை இதைத்தான் பேசுவான் கிருப 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 கிருவ இதில் என்னுடைய பங்கு என்ன இருக்கு அவர் தந்த ரட்சிப்பை அவர் தந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த தான் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் பாவம் பெறுகிறோமோ பாவம் வந்துடுமோ நரகத்துக்கு போயிடுவோமோ கருவை என்பது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் உள்ளே இருக்கும் பொழுது உங்களிடத்தில் பாவம் வராது பாவம் பெருகுகிற இடத்துல ஏன் கருவை பெருகுதுன்னு வசனம் சொல்லுது தெரியுமா அந்த பாவத்தை கருவையால் மட்டுமே ஒழிக்க முடியும் நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் கஷ்டப்படுறீங்களா அந்த கருவையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை விடுதலை செய்யும் உங்களால் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை விடுதலை செய்யும் ஏன்னா அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறோம் நாம் வாசிக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவ்வளோ அழகாக சொல்லுது அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் கிரேச புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து எதுக்காக இறங்கி வந்தார் எப்படி நம்மளை சேர்த்தார் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த வசனத்தின்படி அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது உங்களை வெளிச்சு எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால மனமாற நான் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய கிருவையை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்கள் கேட்ட வசனம் இவர்களுக்கு வேலை முடியாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்கிறது தேவனுடைய கிருவையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அந்த நாளில் இருந்து இவர்கள் கேட்ட சத்தியம் இவர்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது என்று சொல்லி சொல்வது போல இவர்கள் கேட்கிற காரியங்கள் இவர்களுக்குள் பலன் தருவதாக ஆண்டவரே உம்மேல் ஒரு அன்பு உண்டாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரை எங்களுடைய அன்பு அல்ல நீர் முந்தி எங்களிடத்தில் அன்பு செலுத்த செலுத்தின அன்பு உண்டாயிருக்கிறது என்கிற வசனத்தை நான் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக நான் பேசுகிறேன் ஆண்டவரை இந்த கருமையின் மூலமாக இவர்கள் ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆண்டு அனுபவிக்கணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம் நீ சிலுவையில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆண்டு அனுபவிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் கேட்ட என்ற வார்த்தைகள் முப்பதும் அறுபது நூறுமாக கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால் கோடாகொடியாய் பெருகும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்